மன அழுக்க போக்கிக்க வடி செஞ்ச மகான் கஷ்ட திசையில தெய்வத்தை நிந்திச்ச ஒருத்தருக்கு பெரிவாளோட உபதேசம் உனக்கு சுவாமியோட கடாட்சம் கிடைக்க கொஞ்சம் தாமசமாச்சுன்னா உன்னை விட அதிகமான அவசைப்பட்டு இருக்க யாருக்கும் உதவுறதுக்காக சாமி ஓடி இருக்காருன்னு அர்த்தம் அந்த வேலை முடிஞ்சதும் அவசியம் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் கஷ்ட திசையில் தெய்வத்தை நிந்தனை செஞ்சார் ஒருத்தர் ஒரு சமயம் மகா பெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தார் அவர் யார் இருந்து வந்திருக்கிறார் அப்படின்றதெல்லாம் தெரியாது ஏன்னா அவர் மடத்துக்கு அடிக்கடி வர ஆசாமி இல்லை அவர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தது கூட ஏதோ ஒரு வேலையாக மடத்து பக்கமாக வந்தவர் அப்படியே எட்டி பார்த்துட்டு போகலாம்னு தான் வந்தார் வந்தவர் வரிசல் எண்ணினார் தன்னோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் எல்லாம் கடன் என்ன மாதிரி தான் இருந்தது நமஸ்காரம் செஞ்சவர் எழுந்ததும் பெரியவா அவரை பார்த்து என்ன சுவாமியெல்லாம் திட்டுறதுலேருந்து ஒரு வழியாக ஊஞ்சிட்ட போல இருக்குது திட்டியும் பிரயோஜனம் இல்லைன்னு தோன்றிட்டு அதனால தினமும் பண்ணிட்டு இருந்த பூஜையை கூட நிறுத்திட்டே இல்லையா அப்படின்னு கேட்டார் வந்தவருக்கு அதிர்ச்சி அதோட என்னடா இது நாம எதுவுமே சொல்லல ஆனா எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து ஒரு மாதிரி பரமாச்சாரியா சொல்றாருன்னு ஆச்சரியம் பெரிவா குடும்பம் நடத்துறதே ரொம்ப கஷ்டமான ஜீவனம் ஆயிடுத்து சரியா வேலையும் கிடைக்கிறதில்ல பகவானை வேண்டிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சிட்டு தூத்தவாளுக்கெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாலே கொடுக்கற சுவாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணினார் அதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் கண்ணு ஓரத்துல நீர்த்தழும்ப தழுதழுப்பா சொன்னார் அவர் பரிவோட அவரை பார்த்த பரமாச்சாரியா ஒரு விஷயம் கேட்குற கரெக்டாக யோசிச்சு சொல்லு ஒரு ஆஸ்பத்திரிக்கு தினமும் எத்தனையோ நோயாளிகள் வருவா சிலருக்கு காய்ச்சல் வந்திருக்கும் சிலருக்கு பல்வலி இவாலாம் அங்கே வந்திருக்கிறாச்ச பாம்பு கடிச்சுடுத்துன்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவா இருந்து விழுந்து நினைவு தப்பி எடுத்துன்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவா இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் டாக்டர்களெல்லாம் என்ன பண்ணுவா யாருக்கு உடனடியாக சிகிச்சை பண்ணணுமோ யாருக்கு சட்டுன்னு சிகிச்சை பண்ணலனா அப்புறம் அது புரோஜனப்படாதோ யாருக்கு மரணவசை தீரணுமோ அவளை பார்க்க போயிடுவா அதுக்காக சாதாரண காய்ச்சல்னோ தலைவலினோ டாக்டர்கள் எல்லாம் அலட்சியப்படுத்துகிறாங்கன்றது அர்த்தம் இல்லை அவளுக்கு கொஞ்சம் தாமதமாக சிகிச்சை தந்துக்கலாம் பெரிய அவசை எதுவும் வந்துடாது ஆனால் பாம்பு கடிப்பட்டவருக்கோ விபத்தில் சிக்கினவாளுக்கோ உடனடியாக மருத்துவம் பார்த்தாகணும் சாதாரண நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ணுற டாக்டர்களுக்கே யாருக்கு எப்போ உதவணும்னு தெரியறப்போ பிறவி பின்னிக்கே சிகிச்சை பண்ணி அதனால் வரக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய பகவானுக்கு யாரோட பிரச்சனையை உடனடியாக திக்கணும்னு தெரியாதா உனக்கு சுவாமியோட கடாட்சம் கிடைக்க கொஞ்சம் தாமசமாச்சுனா உன்னை விட அதிகமான அவசரப்பட்டு இருக்க யாருக்கும் உதவுறதுக்காக சாமி ஓடி இருக்காருன்னு அர்த்தம் அந்த வேலை முடிஞ்சதும் அவசியம் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதுக்குள்ள அவசரப்பட்டு தெய்வத்தை நிந்திக்கிறதும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்திட்டு நாத்திகமா பேசுறதும் தப்பு இல்லையா பெரியவா சொல்ல சொல்ல கடவுளை பத்தி தப்பா நினைச்சதும் பேசுனதும் தப்புன்னு புரிஞ்சுனதுக்கு அடையாளமா அந்த ஆசாமியோட கண்ணில் இருந்து தாரையா நீர் வடிஞ்சுது அதுவே அவரோட தவறான எண்ணத்தை அலம்பி தள்ளி அவரோட மனசை சுத்தப்படுத்தி நிச்சயம் மன அழுக்கப் போக்க வழி செஞ்ச மகானை பரிபூர்ணமாக நம்பிக்கையோடு மறுபடியும் நமஸ்காரம் செஞ்சுட்டு புறப்பட்டார் வந்தவர் அவருக்கு மட்டுமல்ல அன்னைக்கு ஆச்சாரியா தரிசனத்துக்கு வந்த எல்லாருக்குமே இது பரமாச்சாரியா நடத்தின பாடமாவே தான் சொல்லணும்